நாள் பாடுவோம், செய்த நன்மை ஆயிரம் சொல்லி சொல்லி பாடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில இது என்ன சாட்சி, இதை விட எனக்கு கத்த பெரிய சாட்சியை சந்தித்தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? வருகிற வாரத்திலும் அங்கே தொடர்ந்து நீங்கள் சாட்சிகளை சொல்ல முடியும். வருகிறவர்கள் நீங்கள் நேரத்துடன் வந்து சொன்னால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குவோம். உற்சாகமாய் பாடுவோமா? செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாரும் பின்னக்கு இருக்கிறார்கள், எல்லாரும் இந்த ஆலயத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் வலது கருத்தை வைத்து சொல்லுங்க. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி நம்பி பலி வேடம் கட்டுவோ நல்ல வேடம் நாங்கள் செய்வோம். அதிகாரமாக தீவிட்டேன் இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன்.
உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டே உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டே ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. ஒரு சன்னம் இருக்கிறது, பார்க்கும் கண்களை எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு ரெண்டு கண்ணும் நல்லா தெரியும். அலலோயா, பார்வதற்கு தேவன் நல்ல உதட்டை தந்திருக்கிறார். அலலோயா, எனக்கெல்லாம் பாட்டே வராது, ஆனா ஆண்டவட்ட கிருபை ஆராதனை வழிநடத்திக்க மட்டும் பாடும். ரெண்டு காலம் என் தேவன் நல்லா வச்சிருக்கிறார். அலலோயா, அப்ப நான் ஒரு சின்ன ஆக்ஷன் ஓட சொல்லுவேன், நீங்க செய்யணும். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிற கர்த்தர், நீங்கள் இந்த சூழ்நிலையில இருந்தாலும் என்னுடைய கர்த்தர் இந்த நாட்கள்ல விடுவிக்கிறவன், உங்களை ஆசீர்வதிக்கிறவன், உங்களை உயர்த்துகிறவர் அந்த தெய்வம் நம்முடைய மத்தியில இருக்கிறபடினாலும் அவர் அப்படியே நோக்கி பார்த்துக்கொள்ளுங்க, அவரே பார்த்துக்கொள்ளுங்க. என்னுடைய வேதம் சொல்லுது, கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். நீங்கள் நானும் அவரை ஆராதிக்கிற போது அவர் எங்களை விடுவிக்கிறவர். இந்த வேளையில் இந்த மண்டபத்துக்குள்ள யாரெல்லாம் என்னென்ன வியாதியோட இருந்தாலும் அந்த வியாதியில இருக்கிற நீங்கள் இந்த வேளையில விசுவாசிங்க. என்னுடைய ஆண்டவர் பரம வைத்தியராயிருக்கிறபடினால நீங்கள் இந்த வியாதி உள்ள சரீரத்தோடு அவரை ஆராதிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர் உங்களோட வியாதியை மாற்றி ஒரு விடுதலையான ஒரு சரீரத்தோட அவர் உங்களை ஆராதிக்க வைக்க விரும்புகிற ஆண்டவர். நீங்க கவலைகள் வேதனைகள் கண்ணீரோடு அவரை ஆராதிக்க அவர் விரும்புகிற ஆண்டவர் அல்ல, உங்களோட துக்கம் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றி உங்களை ஆராதிக்க வைக்க விரும்புகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம்.
அவரை நோக்கி எங்களுடைய இருதயங்களை அவருடைய பட்சமாய் திருப்போம். வேதம் சொல்லுகிறது பங்கே ஆதி அப்போஸ்தலர் 13 அவர்கள் ஆராதிச்சு கொண்டிருந்த போது அங்கே பர்னபாவையும் சவுலையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அவர்களை அனுப்பிவிடன்னு சொல்லி அவர் திருவுளம் பற்றின ஆண்டவர். இந்த கால வேளையில நீ நானும் ஆராதிக்கிற போது எங்களோட பேசுகிற ஒரு ஆண்டவர், எங்களுக்கு திருவுளம் பற்றுகிற ஒரு ஆண்டவர், எங்களை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர், எங்களை சுகப்படுத்துகிற ஒரு ஆண்டவர், எங்களுக்கு தேவையான காரியங்களை தருகிற ஒரு ஆண்டவர். அவர் ஜீவன் உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய மத்தியில இருக்கிறவர். அவர் வெறுமனே கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பெரிய தேவர், அவர் உயர்ந்த தேவர், அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், அவர் ஒருவரே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரு. எத்தனை பேர் இந்த வேளையில் அவரை துதிக்க முடியும்? எத்தனை பேர் அவரை இன்னும் இன்னுமாய் அவர் ஆராதிக்க முடியும்? ஆண்டவரே நீ பெரியதாவன், நீங்க பெரியதாவன், ஆண்டவரே நீங்க சர்வ வல்லவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர். ஆராதனையை ஆராதிக்கிற கூட்டம் உண்டு, ஆராதனையை ஆராதிக்கிற கூட்டம் உண்டு, ஆனா நாங்களோ ஆராதனைக்கு பாத்திரரான ஆண்டவரை ஆராதனையில் ஆராதிக்கிற ஜனோ. என்னுடைய ஆவி அவரை ஆராதிக்கட்டும், என்னுடைய ஆத்மா அவரை ஆராதிக்கட்டும், என்னுடைய சரீரம் அவரை ஆராதிக்கட்டும். முழு உள்ளத்தோடும் நான் ஆராதிக்கிற ஆண்டவரே, முழு பலத்தோடும் நான் ஆராதிக்கிற ஆண்டவரே, என்னுடைய சரீரமும் ஆராதிக்கிறது எத்தனை பேர் சொல்லக்கூடும்? துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி துதிக்கிறோம், துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி துதிக்கிறோம், துதிக்கிறோம் மனிதர்கள் நீங்களும் நானுமோ மறந்தவர்களா இல்லாதபடிக்கு எத்தனை பேர் இந்த வேளையில் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், என் தேவனை நான் துதிக்கிறேன், எத்தனை பேர் சொல்லக்கூட அவரை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்,
காட்டிவோம். Come on, everyone, clap your hands. Devana mama bandu. Devana uruvare thirka padathakavar. Devosai kai thana thoda avara thudastram enduvo. Bhoomiyin kudigale. Kattarai kambinamai paadunga. Oh, nika baba baba santana badala vachara. தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த
நாங்கள் ராஜாவே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவனே சபை நடுவில வாசம் பண்ணுகிறவரே, சபையில எழுந்திருக்கிறவரே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருவரே துதிக்கு பார்க்கிற, கனத்துக்கு பார்க்கிற, ஒருவரே புகழ்ச்சிக்கு பார்க்கிற, துதிக்கிறோம் 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 இயேசுவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவை துதிக்கிறோம் துதிக்கிறோ தேவனை துதிக்கிறோ. ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவன், தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தெய்வமே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறவர். இந்த கால வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசுவதிக்க நீர் எழுந்தருளி இருக்கிற எங்கள் தெய்வம், உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. கல்வாரி அன்பு என்னை கண்டதே, கல்வாரி ரத்தம் என்னை மீட்டதே. எத்தனை பேர் சொல்லக்கூடும் அந்த கல்வாரி அன்பு என்னை கண்டிச்சு, அந்த கல்வாரி ரத்தம் தான் என்னை மீட்டது. மாட்சிமை உங்கள் ஒருவரைக்கே மாட்சிமை செலுத்துகிறோம். மாட்சிமை தேவனே, கல்வாரி அன்பு என்னை கண்டதே, கல்வாரி ரத்தம் என்னை மீட்டதே. ஒரு முறை எல்லாரும் இந்த பாடலை பாடி, வீரம் ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை ஆண்டவர், வெறுங்கையராய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், வீரம் ஒன்றும் இல்லை ஐயா, வெறும் கையனா என்னை அர்ப்பணிக்கின்றேனே. வீரம் ஒன்றும் இல்லை ஐயா, வெறும் கையனா என்னை அர்ப்பணிக்கின்றேனே.
தயவால எவ்வளவோ மரணங்கள் வர இருந்த வேளையிலும் எங்களை இந்த மரண படுக்கையில் இருந்தங்களை தூக்கி வச்சிருக்கிற தேவா, தேவனே உம்முடைய கிருப பெருசு, உம்முடைய தயவு பெருசாண்டவரே. இந்த மத்தியில நீர் எங்களின் மத்தியில கிருபையான தெய்வமாயிருக்கிறீர், இரக்கமான தெய்வமாயிருக்கிறீர், மனதுருக்கமான தெய்வமாயிருக்கிறீர். ஆதலால் இன்றைய நாளில நீர் அற்புதங்களை செய்வீர், இந்த நாளில் அதிசயங்களை செய்வீர். உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை, உம்முடைய மனது உருக்கத்துக்கு உயர்வே இல்லை. நீ பெரிய காரியத்தை செய்வீர், நீ பெரிய காரியத்தை செய்வீர். இந்த ஆராதனை முடிந்து போகிற போதே இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிற அத்தனை வியாதியஸ்தர்களை என்னுடைய தேவன் இந்த ராத்திரி இந்த மார வேளையில கால வேளையில கொட்டு சுகப்படுத்துகிற தேவன். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய மத்தியில இருக்கிறது, உம்முடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை நம்முடைய மத்தியில இருக்கிறது, உம்முடைய ஐஸ்வர்யம் நம்முடைய மத்தியில இருக்கிறது, உம்முடைய பாதுகாப்பு நம்முடைய மத்தியில இருக்கிறது, உம்முடைய உயர்வு நம்முடைய மத்தியில இருக்கிறது, உம்முடைய விடுதலைகள் எல்லாம் நம்முடைய மத்தியில இருக்கிறது. எல்லாம் நிறைந்த எல்லோகியா எங்களுடைய மத்தியில இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர் இயேசுவே, நீ பெரியவர். நம்முடைய மத்தியில ஆளுகை செய்கிறவர், உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்கிறேன், உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்கிறேன். பெரிய கைகளை தட்டி நம்முடைய தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோமா. என்ற தெய்வம் பெரியவர், 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 பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அப்படி உங்களுடைய ஆசனங்களை வந்திருக்கேன்.